ஓம் சாந்தி. 17/2/2022 சாக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, தலை மீது பாவக் கர்மங்களின் சுமை அதிகமாக உள்ளது. ஆகவே இப்பொழுது சரீரத்திற்கு நோய்கள் வருகின்றன. கர்மாதீத நிலை அடையும் பொழுது கர்ம வினைகள் முடிவடைந்துவிடும். கேள்வி: அனைவருடைய கவனத்தையும் ஈர்ப்பதற்காக இந்த பல்கலைக்கழகத்திற்கு என்ன பெயர் வைக்கப்பட வேண்டும்? பதில்: உண்மையிலும் உண்மையான கியான் விஞ்ஞான் பவன், ஞான விஞ்ஞான பவன், பாண்டவ பவன். ஞானத்தின் மூலம் செல்வம் மற்றும் விஞ்ஞானம் அதாவது யோகத்தின் மூலம் ஆரோக்கியம் 21 பிறவிகளுக்கு கிடைக்கிறது. எனவே குழந்தைகளாகிய நீங்கள் மனிதர்களுக்கு முக்தி ஜீவன் முக்தியை அளிப்பதற்காக ஞான விஞ்ஞானத்தின் கண்காட்சி வைக்க வேண்டும். ஞான விஞ்ஞான பவன் என்ற பெயர் மீது அனைவருடைய கவனமும் திரும்பும். பாடல்: நமது தீர்த்தஸ்தலம் தனிப்பட்டது. ஓம் சாந்தி. இந்த பாடலில் நாலா புறங்களிலும் சுற்றி திருந்தோம் என்று ஒரு வரி வருகிறது. தீர்த்த யாத்திரையில் 4 தாமங்களுக்கும் சுற்றி வருகிறார்கள். ஏன் அவ்விடங்களுக்கு சென்று சுற்றுகிறார்கள்? அதாவது சத்யுகம், திரேதாயுகம் முதலிய சக்கரத்தின் சுழற்சியாகும். இது சுழற்சியாகும். எந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்வீர்களோ, சக்கரத்தை சுற்றுவீர்களோ, அந்த அளவிற்கு தான் பாவ கர்மங்கள் விநாசமாகும். எனவே பாபாவை அதிகமாக நினைவு செய்ய வேண்டும். ஏனெனில் பாவ கர்மங்களின் சுமை தலைமீது அதிகமாக இருக்கிறது. சரீர வியாதிகள் இறுதிவரை இருக்கும். இது கர்ம வினை பயன் இறுதிவரை இருப்பதன் அடையாளமாகும். கடைசியில் அவை அனைத்தும் முடிந்துவிடும். ஞான யஜ்யத்தில் பலவிதமான தடைகள் வரும். மிகுந்த கொடுமைகள் இழைக்கப்படும் என்று பாபா புரிய வைக்கிறார். காம விகாரம் உடையவர்கள், கோபம் உடையவர்கள் உள்ளனர் அல்லவா? விஷம் கிடைக்காத காரணத்தினால் அடிக்கின்றார்கள், கொடுமைப்படுத்துகிறார்கள். கன்னிகைகளையும் கூட திருமணத்திற்காக மிகவும் அடிக்கின்றனர். யாரு ஸ்ரீமத் படி நடக்கின்றனரோ அவர்கள் உயர்ந்தவர்களாக ஆவார்கள் என்று பாபா கூறுகின்றார். இப்போது நம்மிடம் முழு ஞானம் இருக்கிறது. 3 உலகங்களை பற்றிய ஞானமும் நம்மிடம் இருக்கின்றது. பாபா பிராமணர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். தேவதைகளுக்கு இந்த ஞானம் கிடையாது. நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம்: முதலாவது, ஸ்ரீமத்படி நடந்து சிரேஷ்டாச்சாரியாக வேண்டும். காமம் என்ற மிகப்பெரிய எதிரியின் மீது வெற்றியடைந்து முழுமையான விகாரமற்றவராக வேண்டும். கொடுமைகளைக் கண்டு பயப்படக்கூடாது. 2, நினைவு சக்தியின் மூலம் ஆத்மாவை தூய்மையாக்க வேண்டும். திரிகாலதரிசி திரிலோக்கிநாத் ஆகி பிறரை தனக்கு சமமாக ஆக்கக்கூடிய சேவையில் நிரந்தரமாக ஈடுபட்டிருக்க வேண்டும். அனைத்து தர்மத்தினருக்கும் அவசியம் செய்தியை கொடுக்க வேண்டும். வரதானம், அன்பிற்கு பிரதிபலனாக தன்னை மாற்றிக் கொள்ளக்கூடிய உண்மையான அன்பானவர் மற்றும் சமமானவராகுக. அன்பிற்கு பிரதிபலனாக தன்னை மாற்றிக் கொள்ளக்கூடிய உண்மையான அன்பானவர் மற்றும் சமமானவராகுக. விளக்கம்: பாபாவிற்கு குழந்தைகள் மீது அதிக அன்பு இருக்கிறது. ஆகவே அன்பில் குறைபாடு பார்க்க முடியாது. பாபா குழந்தைகளை தனக்கு சமமாக நிறைந்தவர்களாகவும் முழுமையானவர்களாகவும் பார்க்க விரும்புகிறார். குழந்தைகளாகிய நீங்களும் பாபாவின் அன்பிற்கு பதிலாக என்ன கொடுப்பது என கேட்கிறீர்கள். எனவே பாபா
குழந்தைகளிடமிருந்து தன்னை மாற்றிக் கொள்வதைத்தான் பார்க்க விரும்புகிறார். அன்பின் மூலம் பலவீனங்களை தியாகம் செய்துவிடுங்கள். பக்தர்கள் தலையையும் வெட்டித்தர தயாராக இருக்கிறார்கள். நீங்கள் உடலின் தலையை வெட்டித்தர வேண்டாம், ஆனால் ராவணனின் தலைகளை வெட்டிவிடுங்கள். சிறிதளவு கூட பலவீனங்களின் தலையை வைத்துக் கொள்ளாதீர்கள். ஸ்லோகன்: ஒவ்வொரு காரியத்தையும் செய்தபடி சாட்சியின் இருக்கையில் அமர்ந்துவிட்டால் பாபா உங்களின் துணையாக ஆகிவிடுவார். ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டிருக்கும் போது சாட்சியாக இருக்கும் அந்த இருக்கையில் அமர்ந்துவிட்டால் பாபா உங்களின் துணையாக ஆகிவிடுவார். மாதேஸ்வரி அவர்களின் விலை மதிப்பிட முடியாத மகா வாக்கியங்கள். சம்பூர்ண முயற்சியின் வெற்றி என்பது 21 பிரிவுகளுக்கான சுகத்தின் பலனாகும். பரமாத்மாவோடு முழுமையாக தொடர்பை இணைப்பவர்கள் 21 பிரிவுகளுக்கு சுகத்தின் பிராப்தியை அடைகிறார்கள். இதுதான் முயற்சிக்கான வெற்றியாகும். ஆனால் இந்த அளவிற்கு முயற்சி செய்தீர்கள் என்றால் 21 ஜென்மத்திற்கு பிறகு இறங்கி விடுவதால் என்ன வெற்றி அடைந்திருக்கிறது? ஆனால் நாடகத்திற்குள் ஆத்மாக்களுக்கு சர்வ உத்தமமான வெற்றி நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அது கிடைக்கிறதல்லவா? பாபா நம்மை சம்பூர்ண நிலையை அடைய வைத்து விடுகிறார். ஆனால் குழந்தைகளாகிய நாம் பாபாவை மறந்து விடுவதால் அவசியம் கீழே இறங்கியே ஆக வேண்டும். மனிதன் சதா சுகத்துடன் இருப்பதற்காக முயற்சி செய்கிறான். சுகம் மற்றும் துக்கத்திலிருந்து விடுபட்டு இருப்பதற்காக யாரும் முயற்சி செய்வதில்லை. நாடகத்தின் கடைசியில் பரமாத்மா வந்து தூய்மையாக்கி நடிப்பிலிருந்து விடுவிப்பார். இது பரமாத்மாவின் காரியமாக இருக்கிறது. அவர் தனது நியமிக்கப்பட்ட நேரத்தில் தானாகவே வந்து சொல்கிறார், இப்பொழுது ஆத்மாக்கள் மீண்டும் நடிப்பில் வர வேண்டியதாக இருக்கிறது. எனவே ஏன் நன்றாக முயற்சி செய்து அனைத்திலும் உத்தமமான நடிப்பை நடிக்க கூடாது? நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.